हाय फ्रेंड्स वेलकम टू जयास गार्डन எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க இப்போலாம் இருட்டிலேயே வந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிறேன் அப்புறம் காலையில விடியவும் உங்களுக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோங்க சரி அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அழகை நீங்க பார்க்க வேணாமா எத்தனை பூக்கள் இல்ல அப்படியே இங்கேயும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம எல்லாருக்கும் விதைகள் ஷேர் பண்ணுறோம் 10K வந்ததுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதில் நிறைய பேர் புதுசாக நாங்கள் மாடித்தோட்டம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அதனாலேயே இந்த பதிவு எனக்கு போடணும்னு தோணுச்சுங்க ஏன் அப்படின்னாக்க புதுசாக நம்ம வந்து ஒருத்தவங்களோட கார்டன் நிறைய நம்ம யூடியூபரோட எல்லாத்தையும் பார்த்துருப்போம் அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்த உடனே நம்ம ரொம்ப இன்ஸ்பிரேட் ஆகி அவங்க மாதிரி நம்மளும் தோட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வர்றது எல்லாருக்குமே சகஜம் ஆனால் ஒரு சில புரிதல்கள் நமக்கு இந்த கார்டனிங் பற்றி இருக்கணுங்க அது இருந்தால் தான் இந்த கார்டனிங்கில் அதுவும் டெரஸ் கார்டனில் நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரியான பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க ஓகே இப்போ நம்ம பதிவுக்குள்ளே எப்படி நம்ம இந்த கார்டனிங்கில் ஜெயிக்கலாம் அதுவும் டெரஸ் கார்டனில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு உடனே நம்ம கார்டன் ஆரம்பிக்க போகிறோன்னா யார் யாரெல்லாம் நல்லா அறுவடை எடுக்கிறாங்களோ அத்தனை யூடியூபர்ஸோட அந்த வீடியோஸையும் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம் சரி இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லி தோணும் அதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் எங்கள் தோட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா அது மாதிரி எங்கள் தோட்டத்தில் நான் அறுவடையிலேயே அதிகமாக காமிச்சது மற்றதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன் அவ்வளோவா கத்திரியை மட்டும் அதிகமாக காமிச்சிருப்பேன் ஏன்னா 12 வெரைட்டி வச்சுருக்கோம் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து அறுவடை பண்ணுறனால அது ஏன் நான் அதி காமிக்கிறேங்கிறது உங்கள்கிட்ட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் கத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது வளர்க்குறது ஏன்னா அதிகமாக பூச்சி தாக்குதல் வந்து நம்மளை பாடாப்படுத்தக்கூடிய ஒரு செடி அப்படின்னா நான் கத்தரியே தான் சொல்லுவேங்க ஸோ அந்த செடியை இந்த அளவுக்கு நம்மளால் வளர்க்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கிறதுனால தான் நான் அதிகமாக அதை காமிச்சிருப்பேன் நான் அதை காமிச்சதுனால எல்லாருமே வந்து மொத்த முதல்ல ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே எங்கிட்ட லோக்கல்லையும் சரி இந்த மாதிரி மெசேஜில் வெளியூரில் இருந்து கூட கத்தரி விதைகள் வேணும் ஃபஸ்ட்டாக நான் ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு எல்லா கத்திரி விதைகளும் கொடுங்க ஹாப்பி தாங்க ஆனால் ஒரு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்டனை ஆரம்பித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள்லேயே ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி இதை விட்டு போயிடுவோங்க அப்படி நீங்கள்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் கார்டனிங் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணின உடனே மொதல் வேலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீரையில் தாங்க ஸ்டார்ட் பண்ணணும் அது ஒன்று தான் ரொம்ப பெருசாக உங்களுக்கு பூச்சி தாக்குதல் ரொம்பலாம் வராது ஓரளவு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் அதுதான் 1 மந்த்தில் அது ஒரு மாதத்துலலாம் நம்ம ஹார்வெஸ்ட் எடுத்துருவோம் மேக்ஸிமம் 1 மந்த்து 10 நாளில் கூட ஹார்வெஸ்ட் எடுக்கிற கீரைகள்லாம் கூட இருக்குது அந்த மாதிரி நம்ம ஹார்வெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விதமான ஆசை வரும் நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு விதமான எண்ணங்கள் வரும் அது மட்டும் இல்லை அந்த கீரையை வளர்க்கும் போதே நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுருந்துருப்பீங்க அந்த 1 மந்தில் அதில் வரக்கூடிய பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும் தண்ணி ஊற்றுறதுல இருந்து மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் ஓரளவு நாலேஜ் அதில் வந்திருக்கும் அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு கார்டனிங் ஆரம்பிக்கிறவங்க கீரையில் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் வெண்டை முள்ளங்கி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து இந்த டைமில் நம்ம வைக்கணும் எந்த டைமில் நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் எப்போ தண்ணி ஊற்றணும் ஏன் இந்த இடத்து இன்றைக்கி வாடிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க எப்போவுமே நம்ம வந்து இந்த சமையல்லாம் தெரியாதவங்க சில நேரம் இந்த பக்கத்துலேயே புக்கை வச்சுக்கிட்டு சமைக்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து என்றைக்குமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க எப்போன்னா எப்போவுமே 1000 பேரே கொண்டு
கொன்னாள், அதாவது 1000 பேரை கொன்றாள்ங்கிறத நம்ம 1000 பேரை கொன்றாள்னு நம்ம மாற்றிட்டோம். அப்போ தான் அரை வைத்தியன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எல்லாமே வந்து முயன்று தவறி கற்றல் தாங்க பெஸ்ட்டாக இருக்க முடியும். அப்படி தான் கார்டன்லேயும் நீங்களாக வந்து குட்டிக்கரனை போட்டு கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ் ஆக முடியுமே தவிர, யூடியூபர் சொல்கிற எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு அது அவங்களுடைய அனுபவம், ஆனால் உங்களுடைய அனுபவம் கண்டிப்பாக வேறையாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம் வேணான்னு சொல்லலை, ஆனால் உங்களுடைய அனுபவம் அதுவும் சில நேரங்களில் ஒத்து வராமல் இருக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு செடியையும் பற்றி நீங்களாக கற்றுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் கீரையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கீரைக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இவ்வளோ நேரம் தண்ணி ஊற்றுறதுக்காகுது, இவ்வளோ நேரம் அதை பராமரிக்கிறதுக்கு, உரம் போடுறதுக்கு. ஏன்னா நம்ம நாங்கள் வந்து இப்போ வீடியோ போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வெளியில் தெரியும், ஆனால் அதில் நாங்கள் என்னென்ன வேலைகள் பார்க்குறோம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்னெல்லாம் செய்கிறோங்கிறத நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் அதை அனுபவிக்கும் போது தான் அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் நீங்கள் எவ்வளோ டைம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாடி தோட்டத்தினுடைய சக்ஸஸை தவிர, எனக்கு எல்லாம் இதுக்கு இன்ன பூச்சி விரட்டி, இதுக்கு இன்ன பூச்சி விரட்டி, இத்தனை பூச்சி விரட்டி தான் இந்த இயற்கை விவசாயத்தில் இருக்குது, இது எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கார்டனிங் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது இல்லைங்க. மாடி தோட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணணும், நிறைய அறுவடை எடுக்கணும், வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வெளியில் வாங்காமல் இங்கேயே நம்ம பறிக்கணும் அப்படின்னா நம்ம இதற்காக நேரம் செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கணுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பொறுமை ரொம்ப அவசியங்க. இந்த மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னா அது வந்து வர்ற வரைக்கும் சில பேர்லாம் போட்டே வரலைம்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றும் சொல்லும்போது நமக்கு இருக்கும், மாடி தோட்டம்னா பூச்சிகள் வரும், மாடி தோட்டம்னா ஒரு சில விதைகள் வளராமல் கூட இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் நம்ம அதை பொறுமையாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணுங்க. எந்த நேரம் வந்து போடணும், எப்போ வந்து என்ன மாதிரியான விதைகளை போடணும், எப்போ ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும், இந்த பிரச்சனை வந்தால் எப்படி நம்ம சமாளிக்கணும், அது இல்லைன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா தரையில் நம்ம வச்சோம் அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினா போதுங்க, ரொம்ப பெரிய பூச்சி தாக்குதலே வராது. ஆனால் மாடி தோட்டம் அப்படிங்கிறது வேறு, தரை தோட்டம் அப்புறம் வெளியில் நடக்கக்கூடிய விவசாயம்ங்கிறது வேறு, அவங்க ஏதாவது ஒரு பயிரிட்டிருப்பாங்க, ஏதோ ஒன்று பயிரிட்டிருப்பாங்க, ஆனால் நம்ம இங்கே 300 வகை பயிரிடுறோம். அப்போ இந்த 300 வகையில் 300 விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம், 300 இல்லை 1000 கூட சந்திப்போம். அப்போ அதை அத்தனையையும் சமாளிக்க பொறுமை வேணும். அதே நேரம் நம்ம அதனால் மனசொடிஞ்சு போய் கவலைப்பட்டு ஆச்சோ இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு பின்வாங்காமல் இருக்கணும், அவங்கள நேசித்து நம்ம ஒவ்வொன்றையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ நேரம் செலவிடுறது ரொம்ப முக்கியம், பொறுமையாக இருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம தினமுமே அவங்கள பார்க்கறதுக்கு தயாராக இருக்கணுங்க. வச்சேன் தண்ணி ஊற்றுனே வளருவாங்க, அறுவடையாக அள்ளுவோம் அப்படின்னு கண்டிப்பாக கனவு காணக்கூடாதுங்க. நம்ம தினம் தினம் ஒவ்வொருத்தங்களையும், நீங்கள் 10 செடி வச்சதுனா 10 பேரையும் ஒவ்வொரு இலைகளையும் திருப்பி பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வளர்ச்சி என்ன, அவங்க டல்லாக இருக்காங்களா, ஹாப்பியாக இருக்காங்களா, ஒரு மாதிரி இருக்காங்களான்னு பார்க்குற அந்த பொறுமையும் அந்த நேசிப்பும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணுங்க. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மாடித்தோட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுங்க. நம்ம அது மாதிரி இல்லாமல் ரெண்டாவது எந்த நேரமும் இவங்களுக்காக நம்ம எதையும் செய்யக்கூடிய அந்த மனநிலை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா டக்குன்னு ஒரு நாள் டெய்லி நீங்கள் இலையை பார்க்குறீங்க, ஓகே ஒரு நாள் அந்த இலைகள் ஃபுல்லாக ஓட்டையாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், இல்லை நுனி கருகி இருக்கலாம், அதை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் இவங்களுக்காக நீங்கள் ஏதாவது அதை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கார்டனிங் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா சரி இன்றைக்கி பூச்சியை பார்த்துட்டோமா, இன்னைக்கு நேரம் இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸில் அந்தந்த வேலையெல்லாம் இருக்குது, சரி நான் உடனே அடுத்த லீவில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
இவங்களுக்கு சங்கு தான். அதோடு இந்த செடியை நம்ம மறந்துட வேண்டியதாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உடனுக்குடனே இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரெமெடியை பண்ணணும். என்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையோடு சேர்த்து இவங்களையும் கவனிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு இருந்தால் மட்டும்தான், அந்த ஒரு நேசிப்பு இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் கார்டனில் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரியான சின்ன சின்ன புரிதல்கள் நமக்கு இருக்கணுங்க. அதுக்கப்புறமா இப்போ வேரெல்லாம் ஒரு மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிக்குது, டக்குன்னு மண் அணைச்சி விடுறது, தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, மண் அணைச்சி விடுறது. அதுக்கப்புறம் ஒரு கொடி காய்கறி இருக்குது, அவங்க அழகாக போட்ட உடனே ஜெமினைட் ஆகி நல்லா வளர்ந்து கொடி அந்த இடத்துல இப்படி நிற்கிறாங்க. ஏய், இன்றைக்கெல்லாம் வியாழக்கிழமை, என்னாலலாம் என்ன செய்ய முடியாது, உனைய பார்க்க முடியாது, எனக்கு ஸ்கூல் இருக்குது, நான் என்ன செய்வேன், உனைய சண்டே தான் பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க. என்ன பண்ணணும்னா உடனே இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துடணுங்க. இந்த மாதிரி அப்படி கொடுத்தாதான் அவங்களுடைய வளர்ச்சி வந்து அபாரமாக இருக்கும். இல்லைன்னா அப்படி ஒரு மாதிரி அவங்க அந்த சப்போர்ட் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் ஆகி தடைப்படுங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்துக்கணும். சில செடிகளுக்கு வந்து நம்ம வச்சிருக்க பாட்டு சரியில்லையா, உடனே அதை ரீபாட் பண்ணி பெருசில் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதே மாதிரி உரங்கள் பத்தலை அப்படின்னா அழகாக அவங்க எல்லாத்தையுமே நமக்கு வந்து அழகாக காமிச்சு கொடுப்பாங்கங்க. அதை வந்து நம்ம பார்த்து அவங்களோட அந்த ஒரு மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த மாதிரியான புரிதல்கள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாடித்தோட்டம் ஆரம்பிச்சிருங்க. உடனடியாக மாடித்தோட்டம் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் வைக்க முடியும். அதனால் நீங்கள் எப்போவுமே மாடித்தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன புரிதல்கள் நமக்கு இருந்தால் போதுங்க. அது இருந்தாவே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாடித்தோட்டம் வைக்கலாங்க. அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு சின்ன சின்னதாக ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையையும் பார்த்தீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளவு கத்தரிக்காய்கள், அப்படியே கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், சூப்புக்கு கீரை, டீக்கு, அப்படியே கொஞ்சம் ரோஸு, அப்படி எல்லாத்தையுமே பறிச்சுட்டே உங்ககிட்ட பேசிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன புரிதல்கள் இருந்தது அப்படின்னா மாடித்தோட்டத்தில் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாங்க. இந்த புரிதல்கள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுருங்கங்க. அப்புறம் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கெட்டில் நம்ம தான் அடுத்தடுத்து உரம் போடணும்ல, அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நிறைய வீடுகள்லையும் நான் பார்த்துருக்கேங்க, அரை பக்கெட்டு, கா பக்கெட்டு, அவ்வளோதான், அப்படி தூரில் கிடக்கும் மண், அப்புறம் செடி வச்சுருவாங்க. பாவம் இல்லை, அது எப்படி சப்போர்ட்டோடு நிற்கும், எந்த அளவுக்கு அது வேர் போகும், அந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம அப்போ தான் ஜெயிக்க முடியும் கார்டனில். அப்போ மண்ணை வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இந்த இருக்குது பாருங்களேன், இந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு முக்கா பக்கெட்டுக்கு கொஞ்சம் குறைவாக போட்டு மண் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கலவை எல்லாம் சேர்த்து போட்டோன்னா தான் அதுக்கப்புறம் நம்ம உரங்கள் போட்டுக்கலாங்க. ரொம்ப மண் குறைவாக போடாதீங்க. அப்புறம் இன்னொரு தப்பு பண்ணுவோம் கார்டனில், நிறைய பேர் சொல்கிறத கேட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, மண்ணை குறைச்சிட்டு மற்ற உரங்கள் எல்லாம் போடுவோம், என்னென்ன தொழுவுரம் அது வெர்மி கம்போஸ்ட் அது இதுன்னு எல்லாம் போட்டுட்டு வச்சுருவோம். மண் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம மாடித்தோட்டம் வெயிட் இருக்கக்கூடாதுங்கிறதுனால மண்ணை குறைச்சதெல்லாம் ஓகே தான், ஆனால் மண்ணே இல்லாமல் எதையெல்லாமோ போட்டு அதில் கீரையை போடு செடியை போடு அப்படின்னெல்லாம் நம்ம கண்டிப்பாக அந்த தப்பை செய்யக்கூடாதுங்க. மண் அப்படிங்கிறது இந்த தோட்டத்துக்கு செடிகளுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. அப்போ தான் நல்லா வளருங்க. ஏன்னா செடிகளுக்கு தேவையான அதிகப்படியான சத்து மண்ணில் தாங்க இருக்குது. அது தோட்ட மண்ணாக இருக்கலாம், செம்மண்ணாக இருக்கலாம். ஸோ மண் அது கண்டிப்பாக உங்களோட தோட்டத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுங்களோ அதோடு சேர்த்து உரங்கள் கலங்க. ஆனால் வெறும் உரங்களை மட்டுமே போட்டு மாடித்தோட்டத்தில் வச்சிடாதீங்க, பாவோங்க. அது மட்டும் இல்லை, அதுங்களும் பாவம், நம்மளும் நல்ல அறுவடை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவோங்க. அது மாதிரி நிறைய வீடியோக்களை பார்த்து நான் அதை கற்றுக்கிறேன் இதை கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளாகாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, இதெல்லாம் கற்றுக்கணும், அதுக்கு என்னமோ நம்ம பெரிய பிஹெச்டி முடித்தாதான் இந்த மாடித்தோட்டம் ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக யோசித்துறாதீங்க. சில நேரங்களில் வந்து மஞ்சள் கலர் இலை இருந்தால் இந்த நோய், மஞ்சள் நடுவில் மஞ்சள் வந்துச்சுன்னா அது அந்த நோய், இலையில் ஓரங்கள் எல்லாம் கருகினால் இந்த நோய், இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக குழம்பாதீங்கங்க. ஒன்றுமே இல்லைங்க,
நீங்கள் மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நேரம் ஒதுக்கணும், பொறுமை இருக்கணும், கண்டிப்பாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும், மண் போடணும். அது மட்டும் இல்லை, வேர் வெளியே வந்தால் மண் போட்டு அணைச்சி விடணும். அதே மாதிரி கொடி காய்கறிகளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும், கம்பு கொடுது. இதையெல்லாம் டக் டக்குன்னு செய்யணும். அதுக்கப்புறம் பூச்சி வந்ததுன்னா உடனடியாக அவங்கள கவனிக்கணும். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் சொல்லுவீங்க 1000 பேருக்கு, அப்போ சொல்லுவீங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக எல்லோரும் வளர்க்கலாம், வளருங்க, இந்த நோய் அந்த நோய் அப்படின்னு பெரிய லெவலில் நம்ம யோசிக்க வேணாம், மண்டையை போட்டு குழப்பெல்லாம் வேணாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ மாடித்தோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது இவங்களை நல்லா அப்படியே இந்த பிள்ளைய வளர்க்குற மாதிரி வளர்த்து அந்த பிள்ளைங்கக்கிட்ட என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டால் மாடித்தோட்டம் சக்ஸஸுங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.